ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சித்தி பொண்ணு அதாவது நம்மளோட தங்கச்சி முறை அந்த பொண்ணு கூட ஒரு பையன் சுகமாகவே இருந்தான், அந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருந்தால் தான் நம்மளால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு ஏரியாவில் ஒரு பையன் தான், அந்த பையனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 21. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷன் நடக்கிறதால ஊரில் இருக்கிறவங்க சித்தி சித்தி பொண்ணு எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் சித்தியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பார்க்கல. அதனால் சித்தி முகமும் ஞாபகம் இல்லை. அவங்க பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது. ஆஹா, பொண்ணு அழகாக இருக்கிறாளு அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறை பார்த்தா தங்கச்சி முறை வருது. ஆனால் இவன் அவ்வளோவா பழகுந்ததில்ல அவங்க கூட, அதனால் அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ஆசை தான் வந்துருச்சு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நம்ம ஜெனிலியா மாதிரியே இருப்பாள், நல்லா ஸ்லிம்மாக இருக்கு, வெள்ளையாக இருக்கவும் இவனுக்கு அவன் மேலே ஆசை அதிகமாக வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச ஆரம்பித்தான். அவள் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாள். இவனுக்கு அண்ணான்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. என்னடா இது, சூப்பராக இருக்கிற பொண்ணு நம்மளை அண்ணான்னு கூப்பிடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் ஏதோ கேர் எடுத்துக்காம அவ கூட சேர்ந்துன்னு, ஏய் நம்ம கேரம் போர்டு விளையாடலாமான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு விளையாட்டுக்கிறாங்க. கேரம் போர்டு விளையாடும் போது இப்படி அப்படியும் அந்த பொண்ணை நல்லா உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் எதுக்கு கேரம் போர்டு ஆட உட்கார சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் உட்காரும் போது மொத்தமாக ரசித்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும், அட சொந்தக்கார பையன் தானே, அதோ அண்ணன் முறை தானே, அவகிட்ட போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டாங்க. இந்த பையனும் கேரம் போர்டு காய் அடிக்கும் போதெல்லாம் அவ காயை பார்த்துட்டே இருந்தான். இவ காயை நம்ம இப்பதான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தான். சரி, ஸ்ட்ரைக்கர் அடிக்கும் போது என்ன சொன்னானா, இப்போ நான் இந்த காயை அடிக்கட்டுமான்னு சொல்லுவான். அவக்கு அவ என்ன சொல்றா, அடி காயடிய பார்க்கலாம் அப்படின்றா. இந்த பையனுக்கு மைண்டு வேற மாதிரி போகுது. இவன் சொல்ற காய் வந்து அவ காய், அவ என்ன நினச்சிக்கிறா, கேரம் போர்டு காயை தான் அவ சொல்றான்னு நினச்சிக்கிட்டு, ஆ நல்லா அடி காய அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லும்போது இப்போ பாரு, இந்த ரெண்டு காயும் சேர்த்து அடிக்கிறோம் பாருன்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணுக்கும் அந்த மீனிங்லாம் புரிய ஆரம்பிக்குது. இவன் வேற ஏதோ சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக கேரம் போர்டு முடிஞ்சதும் சரி மாடி மேலே போயிட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏய் நல்லா காய் அடிச்சனா அப்படின்னு கேட்குறான். ஆ நீ நல்லா தானே காய் அடிக்கிற, அப்புறம் என்ன பண்ணுன்னு. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் அந்த இதில் பேசுறதால. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவன் என்ன சொல்கிறான், ஏய் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னு நாங்கள் இது, ஆமான்றான். சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா வந்து, ஏய் என்னை அண்ணன்னு கூப்பிடாத, பேர் சொல்லியே கூப்பிடு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆஹா, நீ பெருமா பையன்ல, நான் உன்னை அண்ணன் தானே கூப்பிடணும்ண்ணா, ஏய் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னதும் அந்த பொண்ணும் சரின்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்குது. அப்போது திடீர்னு இந்த பையன் என்ன சொல்கிறான், உன் காய் கூட சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னா. காயா அப்படின்னா, அதுதான் மேலே இருக்குது மாங்காய், ரெண்டு மாங்காய் நல்லா பெருசாக இருக்குது, என்ன சைஸு, 34 அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவள் அதுக்கு, ஏய் சி இதெல்லாம் போய் என்ன கேட்டுங்கிற, ஏய் சொல்லு அப்படின்றான். இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்றான், 32 அப்படின்னு. நல்ல காய் நல்லா அடிக்கணும் போல இருக்கு என்னென்னு, ஏய் போ நான் கீழே போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுது. இந்த பையனுக்கு ஒரு பயம், கீழே போய் ஆகலாம் சொல்லிட போதும். சரி அந்த பொண்ணும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டுக்கிறாங்க. இந்த பையனை சாப்பிட்டுட்டுக்கிறான். சாப்பிட்ட அப்புறம் இந்த பையன் மாடி மேலே போயிடுறான். எங்கே இவன் ஆளை காணுமேனு சொல்லிட்டு இவளை பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு ஒன்று, சும்மா தாண்டி அப்படின்னு, ஏய் சொல்லுன்னு, மாடி மேலே யாருமே இல்லை, இவ்வளோ அவளை மட்டும் இருக்காங்க, எனக்கு உன் காய் அடிக்கணும் போல இருக்குன்னு, ஏய் நான் உன் தங்கச்சி அப்படின்னு, இல்லை பரவாயில்ல அதுக்கு போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காயை பிடிச்சி கசக்க ஆரம்பிக்கிறான். காயை கசக்கும் போது அவள் வேணாம் வேணாம் சொல்ல திடீர்னு அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ஆனதும் அவன் சுடிதாரை தூக்கிட்டு ரெண்டு காயை மாற்றி மாற்றி சப்ப ஆரம்பிக்கிறான். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழக முக அழகும் அப்புறம் முதல்ல காய் அழகும் தான். காய் நல்லா இருந்தால் தான் நமக்கு அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பே வரும், பார்க்கணும் சைட் அடிக்கணும்னு கூட தோணும் ஆரம்பிக்கும். காயை பார்த்துட்டு அப்புறம் பின்பகுதியை பார்க்க ஆரம்பிக்கும். பின்பக்கம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு அப்படியே அப்படியே பார்த்தோன்னே உணர்ச்சி பொங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம சினிமாக்கோ பார்க்குக்கோ கூன்னு போயிட்டா அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காயை தான் அடிப்போம். காயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னா கேப்பில் தூக்கிட்டு நல்லா சப்பு சப்புன்னு சப்ப ஆரம்பிப்போம். அப்போ காம்பை ரொம்பலாம் கடிக்கக்கூடாது, மெதுவாக கடிக்கணும். பொண்ணுங்களுக்கு ரொம்ப கடிச்சாலாம் பிடிக்காது, மெதுவாக கடிச்சிட்டு அப்படியே நல்லா ருசி பார்க்கணும்.
ரெண்டு காயம் மாத்தி மாத்தி சப்பனா மட்டுமே அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாகும். இதே மாதிரிதான் இவங்க தங்கச்சியோட ரெண்டு காயம் நல்லா சப்ப ஆரம்பிக்கிறான். நல்லா சப்ப சப்ப ஒரு கட்டத்துல ரெண்டு காலுக்கு அடியில இவன் தலையை வச்சுக்கிட்டு இவளை அவன் மேல அமர வைக்கிறான். அவளும் இவன் முகத்துக்கிட்ட அமர்ந்துக்கிறான். இவன் அப்படி கீழே நல்லா ருசி பார்க்க ஆரம்பிக்கிறான். மேல கையில ரெண்டு காய கசக்கிட்டு கீழே நல்லா ருசி பார்க்கும் போது அவளுக்கு உணர்ச்சி தாங்க முடியாத தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. தண்ணி வெளியே வந்ததும் இந்த பையன் மேல காய அடிச்சுட்டு இருக்கான் ஒரு கையில, அப்படியே கீழே வாயில ருசி பார்த்துட்டு இருக்கான். ருசி பார்த்ததும் அப்படியே ஏஞ்சி நின்னுக்கிறான். ஏஞ்சி நின்னுட்டு ஏய் என்னோடது நீ வாயில வாங்குறியான்னு கேக்குறான். ஏய் எனக்கு பழக்கம் இல்லைன்னு ஏய் சொல்றது கேளு வாயில வாங்குன்னு சொல்லிட்டு இவனோட ஆண் உறுப்பை தூக்கி அவளோட வாயில கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவளும் ஃபர்ஸ்ட் கூச்சப்பட்ட அவ ஒரு 2-3 நிமிஷம் பண்ணதும் அவளுக்கும் ரொம்ப அதிகமா உணர்ச்சி ஆக மாத்தி மாத்தி அப்படியே வாயில வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்ததும் இவன் ஒரு கட்டத்துல ஏய் உள்ள விடட்டுமான்னு ஐயோ யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றான். சரி வா நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்க போயிடலாம் சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு அந்த கிரவுண்ட் கிட்ட போறோம். கிரவுண்டு கிட்ட போனதும் அந்த காட்டுக்குள்ள யாருமே கிடையாது. ஒரு மரத்தடியில அவ போட்டிருக்க துப்பட்டாவ கீழே போட்டுக்கிட்டு அவளை படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு ரெண்டு காயும் நல்லா விரிச்சு கீழே அப்படியே உள்ள விட ஆரம்பிக்கிறான். உள்ள விட்டுக்கிட்டு ரெண்டு காயும் விடாம நல்லா சப்பிக்கிட்டு இவனோட ஆணுறுப்ப உள்ள விட்டு குத்த ஆரம்பிக்கிறான். முதல் குத்துலயே அவ கதறான், வலிக்குது வலிக்குதுன்றான். இவனும் சொல்றான் முதல் டைம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் தாங்கிக்கும்னு சொல்லிட்டு நல்லா உள்ள விட்டு ஏற ஆரம்பிக்கிறான். உள்ள விட்டு ஏறினதும் ரெண்டு காயம் சப்பிக்கிட்டு அவ உதட்ட சுவைக்க ஆரம்பிக்கிறான். உதட்ட நல்லா சுவைக்க சுவைக்க அவளுக்கு நல்ல சுகமாயிடுது. அப்படியே விந்து வந்ததும் மெதுவா சாமான வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்ததும் விந்து வெளியே ஊத்திடுறான். ஏன்டா வெளியே ஊத்திட்டேன், ஏய் உள்ள ஊத்திட்டா நீ கன்சீவ் ஆயிடுவேடி, அப்புறம் என்ன பண்றது என்ன சரி சரின்ட்டு அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ராத்திரி ஃபுல்லா அவன் யோசிச்சுட்டே இருக்கு. நடுவில் 11 மணிக்கு ராத்திரில முழிக்க ஆரம்பிக்கிறான். முழிச்சுதான் அவளுக்கு சிக்னல் தர ஆரம்பிக்கிறான். என்னடா அண்ணனே மாடிமலை போலாமா அண்ணனே, ஏய் இது ராத்திரி இல்லையா ஏன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு, எல்லாம் தூங்குறாங்க அதனால தான் வான்னு சொல்லிட்டு மாடிமலை போயிட்டு அங்க அவளை முட்டி போட்டு உட்கார வைக்கிறான். முட்டி போட்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் இவனோட ஆணுறுப்ப கையில குலுக்கிக்கிட்டு அவ வாயில குடுக்க ஆரம்பிக்கிறான். அவளும் நல்லா சப்ப ஆரம்பிக்கிறான். இப்படி சப்ப சப்ப இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமாவே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் வேணுமோ நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.